வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நியூ அப்டேட் ஒரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆட்ரியன் ஆட்ஸ் வெப்சைட்டில் எப்படி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓல்டாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஆட்ரியன் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் லிங்க். அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்டேட்டும் பண்ணிட்டாங்க, நிறைய அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ அதனால் புதுசாக ஜாயின் பண்ண போகிறவங்க கம்பல்சரி ஸ்பான்சர்ஸ் ஐடி இருந்தால் மட்டும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு இன்வாலிட் தான் வரும், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கடைசியாக கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கோ, அது ஜாயின் பண்ணிக்கிங்க. நியூவாக வரவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி மற்ற எந்த டீட்டெயில் இருந்தாலும் அந்த குரூப்பில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக உங்களுக்கு யார் இன்வைட் பண்ணுறாங்களோ அவங்களோட லிங்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு சைனப் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு டைரெக்டாக வரும். அதுக்கு கீழே சைன்இன் கேட்கும். இந்த மாதிரி கேட்கும்போது உங்களோட ஸ்பான்சர்ஸோட நேம் இருக்கு மேலே. நான் எக்ஸாம்பிளுக்கு என்னோடய லிங்கை கொடுத்துருக்கேன், இது என்னோடய ஃப்ரெண்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். அவரோட ஃபுல் நேம் வித் இன்ஸ்டோட டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட நேம் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு அடுத்து அவரோட மொபைல் நம்பர் டைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது ஸ்டேட்டு கேட்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டு செலெக்ஷன் பண்ணிக்கிங்க. ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்டுமே இருக்கும். இப்போதைக்கு வெப்சைட் அப்டேஷனில் இருக்கனால உங்களுக்கு மூணு நாலு விதமாக இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடுன்னு கொடுத்தோம்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு கொடுத்தாலே அதிகமான வருது. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரும்னா, ஃபஸ்ட்டாக தமிழ்நாடு செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அதில் சில டிஸ்ட்ரிக் இருக்கும், ரெண்டாவதாக செலெக்ஷன் பண்ணிங்கன்னா அதில் ஒரு சில டிஸ்ட்ரிக் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து அதில் டவுட் இருக்கும். ஸோ உங்களோட ஹோம் டவுன் அட்ரஸ் எங்கே இருக்கோ அதை தமிழ்நாடுங்கிற ஆப்ஷன் ஸ்டேட்டை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இந்த சைடு டிஸ்ட்ரிக்டில் செலெக்ஷன் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ்நாடு செலெக்ஷன் பண்ணிவிட்டேன். நான் தமிழ்நாட்டில் திருச்சி டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிங்கிறதுக்காக டிஆர்ஐன்னு போடுறேன், திருச்சின்னு வந்துச்சு. இப்போ இந்த திருச்சியை செலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் இதில் எந்த பிளாக்னு கேட்கும். திருச்சி அர்பன் இருக்குது, எனக்கு அர்பன் லொக்கேஷன் கிடையாது, எங்களோட ஏரியா டீட்டெயில் இதில் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட டீட்டெயில் இந்த பிளாக்கில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா திரும்ப வந்து அந்த தமிழ்நாடுங்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுங்கள். திரும்ப தமிழ்நாடுன்னு ஆப்ஷன் ஃபஸ்ட்டாக செலெக்ஷன் பண்ணால் அடுத்த ரெண்டாவதாக செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது கொடுத்துட்டு மறுபடியும் டிஸ்ட்ரிக்ட் வாங்க. டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சின்னு கொடுங்க. இப்போ திருச்சின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் செலெக்ஷன் பண்ணுவாங்க பிளாக்கு, இப்போ அதே தான் வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன்லேயும் அந்த டிஸ்ட்ரிக்டோட டீட்டெயில்ஸ் இல்லை. நான் திரும்ப தேர்டாவதாக வர தமிழ்நாடுங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன், கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் வந்து திருச்சின்னு கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சின்னு கொடுத்தோன்னே நமக்கு என்ன அப்டேட் வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து திருச்சி அர்பனே தான் வருது. ஸோ தேடலையும் வரல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வரலன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹோம் டவுன் வில்லேஜை டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வரலன்னா நீங்கள் உங்களோட ஹோம் டவுனை, அதாவது உங்களோட ஓன் வில்லேஜ் அல்லது வாடகை வீடு எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் எங்கே இருக்கீங்களோ அதோடய லொக்கேஷனோட டீட்டெயில்ஸாக கொடுத்துருங்க. இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து, உங்களோட ஆதார் டீட்டெயில் அல்லது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்லேயே இருக்கும் எந்த பஞ்சாயத்துன்னு. எங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்குறேன், வாழவந்தி எங்களோட பஞ்சாயத்து. இதை கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டோட பின்கோட் இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதை கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு இருக்குது, பாஸ்வேர்டு சொல்ல மறந்துட்டேன். பாஸ்வேர்டு வந்து நான் அவங்களோட டீட்டெயிலே கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா வார்டுன்னு இருக்குது. உங்களோட வார்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஓட்டு போகிறதா இருக்கட்டும், உங்களோட டோரில் நம்பர் இருக்கும் 3x20 ஆர் 4x32 அந்த மாதிரி நம்பர் இருக்கும், 1 to 50 வரை இருக்கும். அதில் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப்லேயும் இருக்கும், அதில் எத்தனாவது டோராக இருக்குது அல்லது வார்டு நம்பராக இருக்குன்னு பார்த்து செலெக்ஷன் பண்ணேன். நான் 3x52 செலெக்ஷன் பண்ணியாச்சு.
அடுத்து ஹாபீஸ்ன்னு இருக்குது. ஹாபீஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் கிரிக்கெட் பிடிக்கும், வாலிபால் அல்லது மூவி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை செலெக்ஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து கிரிக்கெட் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப், உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடண்ட் அல்லது ஒரு டீச்சர் அந்த மாதிரி இருந்தீங்கனாலும், ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர் தான், நான் அதுக்கு தகுந்தப்ப ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்குறேன். இதிலே எல்லா ஒர்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஃபார்மிங் அண்ட் லேபர்ஸ்ன்னு இருக்குது, நான் ஃபார்மிங் அண்ட் லேபர்ஸ்ன்னு கொடுத்துறேன். கொடுத்துட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுத்துருங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ பாருங்கள் லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்போ புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ஸோ கேர்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினே உங்களுக்கு ஆட்ஸ் ரெண்டு ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் ஆட்ஸ் ஷோ ஆகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். உங்களோட ரெஃபரல்ஸ், உங்களோட மை ஆட்ஸ் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் ஆப்ஷன்ஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து மை ஆட்ஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் எதுவுமே வராது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்ஸ் ஸ்பான்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது மட்டும் தான் ஃப்ளஷ் எம்பு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆட்ஸ் பார்க்கலாம். ஆட்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இன்கம் ஆட் ஆகும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதை ஜாயின் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இந்த ஆட்ஸை வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகும். நான் மீட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் 29 செகண்ட் ஆட் ஓடும். ஸோ இது ப்ளே ஆகிறதுக்கு நெட்ஒர்க் யூசஸ்னால வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணோடனே உங்களுக்கு ரெண்டு ஆட்ஸ் வரும். வந்தோடனே உங்களுக்கு 4.4 ருபீஸ் ஆட் ஆகும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீஷன் ஆகி ஆட்ஸும் வந்துருச்சு. ஆனால் நெட்ஒர்க் யூசஸ்னால ரொம்ப ஸ்லோ ஆகுது. ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நியூ அப்டேட் உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.